ஆந்திராவில் இருவேறு இடங்களில் நடந்த விபத்தில் 8 பேர் பலியாகியிருக்கிறார்கள். ஆந்திர மாநிலத்தில் 2 இடங்களில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்னூலிலிருந்து திருப்பதி நோக்கி சென்ற கார் கடப்பா மாவட்டம் பயனாப்பள்ளி என்ற இடத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கார் கவிழ்ந்த விபத்தில் நாகலட்சுமி மற்றும் பகத்சிங் அவர்களுடைய 1 மாத குழந்தை உயிரிழந்திருக்கிறது. கார் கவிழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த மைதுகூர் அரசு மருத்துவமனையில் 5 பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். ஆந்திர மாநிலம் கர்னூலில் இருந்து திருப்பதி நோக்கி ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. இந்த கார் கடப்பா மாவட்டம் துவூர் மண்டலம் சிந்தகொண்டா என்ற இடத்தில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் நாகலட்சுமி, அதுக்கப்புறம் பகத்சிங் பகத்சிங் மற்றும் அவருடைய 1 மாத குழந்தைகள் வந்து இறந்தது. இதே போன்று 5 மைதுக்கூர் இவர் காயமடைந்த மேலும் 5 பேர் வந்து மைதுக்கூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில், இதே போன்று கடப்பா மாவட்டம் ராயச்சோட்டு தேசியநெடுஞ்சாலையில் குபரச்சர்வம் என்ற மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியும் காரும் நேருக்கு மோதிக்கொண்ட விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இவர்கள் கடப்பாவிலிருந்து ராயச்சோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்தானது ஏற்பட்டது. இதில் 5 பேர் உயிரிழந்தனர், மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர் அனைவரும் வந்து கடப்பா அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 8 பேர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் கடப்பா மாவட்டத்தில் சோதனை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.